அனைத்து நண்பர்களுக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்னைக்கு மாடித்தோட்டம் வீடியோவில் மறுபடியும் கத்திரிக்காய் வளர்ப்பை பற்றி தான் விரிவாக விளக்கலான்னு இருக்கேன். ஏற்கனவே ரெண்டு மூணு வீடியோ என்னோடய சேனலில் நான் போட்டிருக்கேன், நண்பர்களும் தெரியும், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் வீடியோ. இது மூலமாக உங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை கொடுக்கலாம், ஒரு உற்சாகம் ஊட்டலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இந்த வீடியோ நீங்கள் நான் போட்டிருக்கேன். இது பாருங்கள், இந்த முதல்ல இந்த க்ரோ பேக்கை பாருங்கள். சின்ன க்ரோ பேக்கு தான், 12x12 இன்ச்சஸ் ஹை டென்சிட்டி பாலிப்ரோப்லின் க்ரோ பேக் சொல்லுவாங்க. நல்லா திக்காக இருக்கும், ரொம்ப நாளைக்கு உழைக்கும், பயோடிக்ரேடபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால் எந்த விதமான சுற்றுப்புற சூழ்நிலைக்கு எந்த பாதிப்பும் இருக்காது, செடிகளுக்கும் எந்த இருக்காது, ஆரோக்கியமாக இருக்கும் இதில் வளர்க்குறதுனால. இங்கே பாருங்கள், இந்த செடி வந்து அதனோட தண்டு பாருங்கள் எவ்வளோ ஹெல்த்தியாக நின்று வளர்ந்து வருது. கத்திரிக்காய் செடியில் அப்படியே மேலே கொண்டு போகிறேன். கத்திரிக்காய்கள் பாருங்கள் எவ்வளோ காய்ச்சிருக்குன்ட்டு. ஒரே ஒரு இந்த செடியில் எந்த அளவுக்கு கத்திரிக்காய் காய்ச்சிருக்குன்னு பாருங்கள். ஏற்கனவே வந்து பூ பூத்திருக்கும் போது நான் வீடியோ போட்டிருந்தேன். இந்த காய் காய்ச்சதுக்கப்புறம் இப்போ தான் ஃபஸ்ட்டு வீடியோ நான் போடுறேன். இது மூலமாக நான் சொல்லிக்கிறது உங்களுக்கெல்லாம் சொல்லிக்க ஆசைப்படுறது என்னென்னா, உங்களாலையும் இந்த மாதிரியும் செய்ய முடியும், உற்பத்தி பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான். ஏன்னா இதை நான் செஞ்சு காமிச்சிருக்கேன், முயற்சி தான், முயற்சி திருவினையாக்கும். இந்த ஒவ்வொரு கத்திரிக்காயோட இந்த கலரை பாருங்கள், எவ்வளோ ஷைனிங்காக எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது, நிறைய போஷாக்கோடு வளர்ந்துருக்குது. நான் ஏற்கனவே உங்களுக்கு வந்து இந்த செயற்கை மகரந்த செயற்கை முறையில் செய்கிறது எப்படின்றது நான் வீடியோவில் போட்டிருந்தேன். அது பிரகாரம் செஞ்சு தான் இந்த அளவுக்கு காய் வந்திருக்கு. எல்லாமே எல்லா பூவுமே வந்து உங்களுக்கு மகரந்த செயற்கை மூலமாக காயாக மாறி இருக்குது. பாருங்கள், இந்த காய் பாருங்கள், அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 காய், இந்த ஒரு சின்ன செடியிலேயே ஒரு 30 காய் வந்திருக்கு. இன்னும் மேலே மேலே பூ வந்து காயாக மாறிட்டு தான் வந்துட்டுருக்கு. அண்டு இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல செழிப்பாக ஹெல்த்தியாக இருக்குது, எந்த விதமான பூச்சி தாக்குதலும் பாதிப்பும் இல்லாமல் பராமரிச்சுட்டு வரேன். தினந்தோறும் வந்து இலையை வாஷ் பண்ணுவேன், வாரத்தில் ஒரு நாள் எப்சம் சால்ட் போடுவேன். அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா இதுக்கு பஞ்சகவ்யம் போடுவேன், தெளிப்பேன். எல்லாமே ஸ்ப்ரேயர் தான், 2 லிட்டர் ஸ்ப்ரே பாட்டிலில் மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வரேன். அந்த தண்டு புழு தாக்குதல் இல்லாமல் இருக்கிறதுக்கும் வேப்பெண்ணை வாரத்தில் 2 நாள் இது ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வரேன். அதனால் தண்டு புழு தாக்குதல் அப்புறம் அஸ்வினி பூச்சி மாவு பூச்சி எதுவுமே இல்லாமல் பாதிப்பு இல்லாமல் நல்லா வளர்ந்துட்டு வருது. நடுவில் கொஞ்சம் வந்து இந்த காயெல்லாம் ஓப்பன் ஆகாமல் அப்படியே இருந்துட்டு இருந்தது. இந்த வேப்பெண்ணை அடித்ததுலேருந்து நல்லா சிறப்பாக காய்கள்லாம் எல்லாம் பெருசாக ஆரம்பிச்சிச்சு. இது வேறு ஒரு செடி, இது இந்த செடியிலையும் எல்லாம் ஒரே ரக காய் தான் இப்போதைக்கு இருக்குது. பல ரகம் பல விதமான கத்திரிக்காய்கள் செடிகள், சின்ன சின்ன செடிகள் பாருங்கள், இது வெள்ளை, இந்த மாதிரி நிறைய செடிகள்லாம் வந்துட்டு வருது. இன்னும் கொஞ்சம் நாளில் மற்ற வெரைட்டி மற்ற கலர் கத்திரிக்காயும் நான் போடுவேன் உங்களுக்கு என்னோடய யூடியூப்பில். இது பாருங்க, இது ஒரு ரகம், இது நீள ஊதா கலரில் நீளமாக இருக்கும். ஏற்கனவே காமிச்சது வந்து உருண்டையாக இருக்கும். இதனுடைய இலைகள்லாம் ஒன்று ஒன்று பாருங்கள் எவ்வளோ பச்சை இருக்குது. இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம் வந்து இந்த செடி வந்து ரொம்ப ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக இருக்குது, நிறையா பூக்கும் காய்க்கும் அப்படின்றது தான் இதனோட கான்செப்டே. அதுதான் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது. அதுதான்
பாருங்கள், ஒரு சின்ன கீறல் கூட கிடையாது, பூச்சி தாக்குதல்ன்றதுக்கு இடமே கிடையாது. ஏன்னா அது தினந்தோறும் இதை மேற்பார்வையிட்டுட்டு வந்துட்டுருக்கேன். பூச்சிகள் இருந்ததுன்னா அது உடனே வெரைட்டி கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கு அந்த இயற்கை முறை பூச்சிக்கொல்லி மருந்து நான் அது தெளிச்சிட்டே வந்துட்டுருக்கேன். நேற்று முன்றைய தினம் பார்த்திங்கன்னா இதில் வெட்டுக்குழி இருந்தது, பச்சை கலரில் இலையோட இலையாக சேர்ந்துருந்தது. வெட்டுக்குழி இருக்கக்கூடாது. இந்த வெட்டுக்கிளினால்தான் இதை பார்த்திங்கன்னா ஓட்ட ஓட்டையாக இருக்கு பாருங்கள், இலையெல்லாம் இதை எப்படி சாப்பிட்ருக்கு பாருங்கள். இந்த வெட்டுக்கிளியை உடனே எடுத்து கிளியர் பண்ணிடணும். ஸோ அதுதான் நான் பண்ணேன். மற்றபடி பராமரித்து ரெகுலராக தினந்தோறும் தண்ணி விட்டுட்டு அந்த க்ரோ பேக்கில் இருக்கிற ஓட்டைகள்லாம் நல்லா ஓப்பன் பண்ணி அந்த தண்ணியெலாம் வடிஞ்சு போகிற மாதிரி பார்க்கணும். அது ஒன்று முக்கியமாக பார்க்க வேண்டியது. அப்புறம் இந்த மண்ணெல்லாம் வந்து அப்பப்போ லூஸ் பண்ணி விடணும், கிளறி விட்டுட்டு காம்போஸ்ட் சேர்க்கணும். மற்றபடி அந்த பூச்சி மருந்து, இயற்கை பூச்சி மருந்து தெளிச்சிட்டே வந்தீங்கன்னா நல்ல பலன் கொடுக்கும். ஓகே, இதுதான் நான் நண்பர்களுக்கு இன்றைக்கி இந்த வீடியோ மூலமாக வலியுறுத்துறதுக்காக தான், புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருந்தேன். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் மிகவும் நம்புகிறேன். மேலும் மேலும் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வீடியோ வந்து கொண்டே இருக்கும். நண்பர்களுக்கு நான் வேண்டிக்கிறது என்னென்னா, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஆதரிங்க. இன்றைக்கு இந்த வீடியோ இதோட முடியுது. பாருங்கள், நல்ல வெயில் வந்துட்ருக்கு. இந்த வெயிலில் குளிச்சுட்ருக்கு, சன்பாத் எடுத்துகிட்ருக்கு செடிகள்லாம். எவ்வளோ கூட வெயிலில் செடிகள் வந்து நீங்கள் வைக்கிறீங்களோ அவ்வளோ கூட ரொம்ப செழிப்பாக நல்லா வரும், நிறைய ஈல்டு கொடுக்கும். ஸோ இந்த கத்திரிக்காய்களில் வந்து நீங்களும் உபயோகப்படுத்திக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கும். இயற்கை முறையில் வளர்கிற காய்கறிகள் மேற்கொண்டு மற்றவங்களுக்கும் இங்கே பகிரலாம். அதில் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். வாழ்க வளமுடன்.